ஒட்டுமொத்த தமிழகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு ஒரு புதிய கார் ஒன்ன பரிசு கொடுத்திருக்காரு. கார் பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாரையும் வியக்க வச்சிருக்காரு. ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு என்ன கார் பரிசு கொடுத்தாரு, அந்த காருடைய விலை என்ன, கமலஹாசன் தன்னுடைய மகளை போல அப்படி பாசமா என்ன சொன்னாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையே பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவையை சேர்ந்த ஷர்மிளா அப்படின்ற பெண் தனியார் பேருந்து நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பேருந்துல எம்பி கனிமொழி அவர்கள் பயணம் பண்ணதை தொடர்ந்து எம்பி கனிமொழி அவர்களை அந்த பேருந்துல டிக்கெட் எடுக்க சொல்லி நடத்துனர். கனிமொழி அவர்கள்ட்ட காரசாரமா சொல்ல நடத்துனருக்கும் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கும் இதனால பிரச்சனை ஏற்பட்டு ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களை அந்த பேருந்து உரிமையாளர் கூப்பிட்டு, நீ இப்படி உன்னுடைய சுய விளம்பரத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேருந்துல ஓசில பயணம் பண்ண வச்சா நான் எப்படி தொழில் நடத்த முடியும் அப்படின்னு, அந்த பொண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு அந்த பேருந்தோட உரிமையாளர் ஷர்மிளா அவர்களை சொன்னது கோபத்தோடையும் அழுகையோடையும், உங்க பேருந்து வேலையே வேண்டாம், என்கிட்ட பழைய ஆட்டோ ஒண்ணு இருக்கு, அதை நான் ஓட்டி பழச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் பெண் ஓட்டுநர் அப்படின்றதுனால பெண்கள் மத்தியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பியான கனிமொழி அவர்கள் ஈடுபட்டிருந்ததாலையும் இந்த விஷயம் பூதாகரமாச்சு. எம்பி கனிமொழி அவர்கள் ஷர்மிளா அவர்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எம்பி கனிமொழி அவர்களோ திடீர்னு எப்படி ஒரு பெண்ணுக்கு அரசு வேலை போட்டு கொடுக்க முடியும், நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு தனியார் நிறுவனத்துல சொல்லி வச்சிருக்கேன், அதுல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் ஷர்மிளா அவர்கள்ட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு பிரஸ் மீட்ல ஒரு மாதிரி சொல்லிருக்காங்க. இது இப்படி இருக்க பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளா அவர்கள் அன்றாட பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தது இந்த ஓட்டுநர் வேலையை வச்சுதான். ஆனா இப்போ அவங்களுக்கு வேலை இல்ல அப்படின்றத அறிந்த நடிகர் கமலஹாசன் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஸ்ருதிஹாசனுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, எவ்வளவோ வேண்டுதல் எங்க குடும்பத்துல பண்ணாலும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, அதனால இந்த ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவி பண்றதுனால அந்த பொண்ணு என்னுடைய மகள் மாறியும், இதனால என்னுடைய மகளுக்கும் குணமாயிரும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட கமலஹாசன் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களை அழைத்து ஒரு புதிய காரா உன்ன பரிசா கொடுத்திருக்காரு. பரிசு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு பெண் ஓட்டுநரா இவ்வளவு தைரியத்தோடையும் லட்சியத்தோடையும் உன்னுடைய ஒரு குறிக்கோளை நோக்கி போறது அப்படியே என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு. என்னுடைய சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னுடைய அண்ணன் சினிமால இருக்காரு அப்படின்றதுக்காக நீ சினிமாக்கு போகணும் அவசியம் இல்ல, எந்த தொழில் பண்ணாலும் அதுல ஒரு முனைப்பும் புதுமையா செய்யற யுக்தியும் இருக்கணும் அப்படின்னு, நீ கழிப்பறை கழுவுனா கூட நீதான் இந்தியாவில மிக சிறந்த கழிப்பறை கழுவுற ஆளா இருக்கணும் அப்படின்னு கமலஹாசன் அவர்களுக்கு சின்ன வயசுல நடிக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கு இத சொன்னதா ஓட்டுநர் ஷர்மிளா அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லி என்னதான் இருந்தாலும் நீ ஓட்டுநரா திரும்பி வரணும் அப்படின்றது உன்னுடைய லட்சியம், அது உண்மையா பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு, இனிமே நீ யார்ட்டையும் வேலை செய்ய தேவையில்லை, இந்தா உனக்கு புதுக்கார், நீ தான் ஓனர், உன்னுடைய லட்சியத்தை இதுல சாதனை பண்ணிக்க இந்த ஒரு கார் 100 காரா வர வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னுடைய மகளுக்கு எப்படி தந்தை ஒரு பரிசு கொடுப்பாரோ அதே போல கமலஹாசன் தன்னுடைய மகள் போல நினைத்து ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு இந்த காரை பரிசா கொடுத்திருக்காரு. இந்த விஷயம் தமிழகத்துல கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களை ஏற்படுத்திருக்கு. இந்த விஷயத்தை கனிமொழி அவர்கள் செய்வாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா கனிமொழி அவர்கள் செய்யாம கமலஹாசன் இப்ப செஞ்சது பேசும் பொருளா இருக்கு. கமலஹாசன் ஓட்டுநர் ஷர்மிளா அவர்களுக்கு கார் பரிசு கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.